ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் டுடேரா. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ஓவர்வியூ ஆஃப் கண்டினியூஸ் டெலிவரி. ஸோ கண்டினியூஸ் டெலிவரினா என்னன்னு பார்ப்போம் ஓவர்வியூவாக. ஸோ கண்டினியூஸ் டெலிவரினாலே, ஸோ நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து டெப்ளாய் பண்ணுறது தான். ஸோ தேர் ஆர் மெனி வேஸ் அண்ட் அப்ளிகேஷன் கேன் பி டெப்ளாய்ட். ஸோ நிறையா வே இருக்குது ஒரு அப்ளிகேஷன் டெப்ளாய் பண்ணுறதுக்கு. ஸோ நிறைய மேனுவல் ஸ்டெப்ஸ் இருக்குது, நிறையா ஒரு வே ப்ரின்சிபல்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்துட்டு மோஸ்ட் ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணுற வே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அண்ட் தென் வந்துட்டு இதில் வந்து டெவாப்ஸ் அஜைல் மெத்தடாலஜிஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க, ஒரு கோடு ப்ரொமோஷன் ப்ராசஸ். ஸோ நீங்கள் டெவலப் பண்ண கோடு எல்லாமே ஒரு எப்படி டெலிவரி அண்ட் டெப்ளாய் பண்ணுறது, ப்ரொடக்ஷன் சர்வரில் டெஸ்டரோட ப்ரொடக்ஷன் ரெடி சர்வரில் எப்படி மூவ் பண்ணுறது அப்படின்றது டெவாப்ஸ் அஜைல் மெத்தடாலஜிஸ் யூஸ் பண்ணி கோட் ப்ரொமோஷன் ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு கோட் ப்ரொமோஷன் வந்து அண்டு ஒரு டெவலப்மெண்ட் ப்ராசஸ் வந்து சாரி டெப்ளாய்மெண்ட் ப்ராசஸ் வந்து எப்படி ஆக்சிலேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கண்டினியூஸ் இன்டகிரேஷன் தான் பண்ணுறாங்க. ஸோ ஒரு அப்ளிகேஷன் வந்து ஒரு ப்ரொடக்ஷனில் மூவ் பண்ணுறதுக்கு வந்து கண்டினியூஸ் பேசிஸ். ஸோ என்னென்னா ஒரு கண்டினியூஸ் பைப்லைன், ஒரு கண்டினியூஸ் கோட் ப்ரொமோஷன் டெப்ளாய்மெண்ட் ப்ராசஸ் எல்லாமே. ஸோ ஒரு பைப்லைன்னா ஆட்டோமேட்டட் வேலை, கண்டினியூஸாக ஒரு அப்ளிகேஷன் வந்து ப்ரொடக்ஷன் மூவ் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் வந்து கண்டினியூஸ் டெலிவரின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட் நான் சொன்னேன். ஸோ அந்த கண்டினியூஸ் டெலிவரிக்கும் கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட்டுக்கும் ஒரு டிஸ்கிரைபிங் இம்பார்ட்டன்ட் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பைப் லைன் ரெஃபர்ஸ் டு ஈச் ப்ரொமோஷன் ஸ்டேஜ் அண்ட் அப்ளிகேஷன் டேக்ஸ் வைல் இட்ஸ் பீயிங் டெவலப். ஸோ ஒரு பைப் லைன் வந்து நீங்கள் டெலிவரி பண்ணும்போது, ஸோ அதுக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் ஸ்டேஜ் இருக்குது. ஸோ ஒரு கோடு வந்து பில்ட் பண்ணுறது, டெஸ்ட் பண்ணுறது, அண்ட் தென் வந்து ஒரு அடுத்த ஸ்டேஜ் வந்து டெவலப்மெண்ட் சர்வரில் வந்து டெலிவரி பண்ணுறது, அண்ட் தென் டெவலப் வந்து டெஸ்ட் சர்வருக்கு டெலிவர் பண்ணுறது. ஸோ டெஸ்ட் சர்வர் எல்லாமே யூனிட் டெஸ்டிங், அக்செப்டன்ஸ் டெஸ்டிங்ஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம், ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரொடக்ஷன் ரெடிக்கு நம்ம அந்த கோட் வந்து மூவ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டினியூஸ் ஒரு பைப் லைன் வரும், அதை தான் வந்துட்டு நீங்கள் பைப் லைன் சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கண்டினியூஸ் இன்டகிரேஷன் வந்து என்ன பண்ணணும்னா, ஸோ கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் பண்ணுற கோடு சேஞ்சஸ் எல்லாமே ஒரு பைப் லைனில் போட்டு இன்டகிரேட் பண்ணுறது தான் கண்டினியூஸ் இன்டகிரேஷன். ஸோ இதுவே நெக்ஸ்ட் வந்து கண்டினியூஸ் டெலிவரினா நெக்ஸ்ட் லாஜிக்கல் ஸ்டெப்பு. ஸோ அது என்னென்னா, கோட் மஸ்ட் பி ப்ரொடக்ஷன் ரெடியாக இருக்கிறது தான் கண்டினியூஸ் டெலிவரி. ஸோ கண்டினியூஸ் இன்டகிரேஷன் பண்ணிட்டீங்க, டெஸ்ட் எல்லாமே பாஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் லாஜிக்கல் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்ஷன் ரெடிக்கு வந்து அந்த அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் எல்லாமே முடிஞ்சா. ஸோ அதை நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு எல்லாமே ப்ரொடக்ஷன் ரெடியாக இருக்கான்னு பார்க்குறது தான் கண்டினியூஸ் டெலிவரி ஸ்டேஜ். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட் ஸ்டேஜ் நெக்ஸ்ட் வரும். ஸோ அதில் வந்து கோட் ப்ரொடக்ஷன் ரெடியாக இருக்கா, அண்ட் தென் வந்து நெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக டெப்ளாய் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட். ஸோ இதிலே உங்களுக்கு பிடிச்சிடும். ஸோ இதுதான் ஒரு கண்டினியூஸ் பைப் லைனு. கோட் டெவலப் பண்ணுறீங்க, ஒவ்வொரு கோடும் வந்து கமிட் பண்ணுறீங்க, சேஞ்சஸ் எல்லாமே கமிட் பண்ணுறீங்க. ஸோ கமிட் பண்ண சேஞ்சஸ் வந்து இன்டகிரேஷன் போகிறீங்க. இன்டகிரேஷனில் என்ன நடக்குதுன்னா, யூனிட் டெஸ்டிங்கு, அக்செப்டன்ஸ் டெஸ்டிங்கு எல்லாமே, லோட் டெஸ்டிங் எல்லாமே நடக்குது. ஸோ நடந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் லாஜிக்கல் ஸ்டெப் வந்து ப்ரொடக்ஷன் ரெடியாக இருக்கான்னு வந்து திரும்பி ரிவ்யூ பண்ணி பார்க்குறீங்க. ஸோ ரிவ்யூ பண்ணிட்டீங்க, ஸோ நெக்ஸ்ட் வந்து கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட் ஸ்டேஜுக்கு போயிடுது. ஸோ இதுதான் வந்து ஒரு கண்டினியூஸ் டெலிவரி டெப்ளாய்மெண்ட்டுக்கான ஒரு பைப் லைனு. ஸோ இப்போ நம்ம கண்டினியூஸ் டெலிவரி பைப் லைனை பார்த்தோம்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும் நினைக்கிறேன். ஸோ இப்போ இல்லை பார்த்தீங்கன்னா, டெவலப்பர்ஸ் இருக்காங்க. ஸோ டெவலப்பர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, ஸோ எப்பயும் போல் கிட் வெர்ஷன்ல கமிட் பண்ணுவாங்க கோட் சேஞ்சஸை. ஸோ பில்ட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் கோட் கமிட் ஆனதுக்கப்புறம், அண்ட் தென் பில்டில் வந்து சிஐ ஜென்கின்ஸில் வந்து யூடிஐடின்றது யூனிட் டெஸ்டிங் அண்ட் இன்டக்ரேஷன் டெஸ்டிங் இதெல்லாமே நடந்த சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம், ஒரு டெஸ்ட் என்வான்மெண்ட்டில் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் அண்ட் தென் லோட் டெஸ்டிங். ஸோ இந்த டெஸ்ட் என்வான்மெண்ட்ல நடக்கிற அக்செப்டன்ஸ் டெஸ்டிங்ஸ் அண்ட் லோட் டெஸ்டிங்ஸ் தான் வந்து நம்ம சொல்கிற கண்டினியூஸ் டெலிவரி. அண்ட் தென் இது ப்ரொடக்ஷன் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ இது வந்து கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட். ஸோ இதுதான் வந்துட்டு கண்டினியூஸ் டெலிவரியோட பைப் லைன். ஸோ இப்படி தான் வந்து உங்களோட ஜென்கின்ஸ் பைப் லைனோ இல்லை உங்களோட அஜல் மெத்தடாலஜி பைப் லைன் வந்து இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட் அண்ட் தென் டெலிவரிக்கான ஒரு கண்டினியூஸ் பைப் லைனு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்ப்போம்னா, கண்டினியூஸ் டெலிவரியில் இன்னும் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத. ஆட்டோமேஷன் தான் இது வந்து டெவாப்ஸ் கோட் ப்ரொமோஷனுக்கு முக்கியமானது. எல்லாமே ஆட்டோமேட்டடாக தான் இருக்கும், எதுவுமே மேனுவல் இன்டர்வென்ஷன் எதுவுமே இருக்காது, மேனுவல் ஸ்டெப்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ அந்த மேனுவல் ஸ்டெப்ஸ்னால எரர் போன எல்லாமே நிறையா வரதுனால, ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் ஆட்டோமேஷன் இதில் யூஸ் பண்ணுறாங்க கண்டினியூஸ் டெலிவரி அண்ட் டெப்ளாய்மெண்ட்டில். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே எதுவுமே மேனுவலாக இருக்காது, எல்லாமே ஆட்டோமேஷன் தான். அந்த யூனிட் டெஸ்டிங் அண்ட் தென் எல்லாமே அதுவுமே இன்ஸ்டண்ட்டாக வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டடாக நீங்கள் பண்ண முடியும் இந்த கண்டினியூஸ் டெலிவரியில். அண்ட் தென் இந்த கண்டினியூஸ் டெலிவரியில் வந்து வெரைட்டி ஆஃப் டெவாப்ஸ் டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நிறையா டெவாப்ஸ் டூல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோஸ் எல்லாமே நம்ம பார்ப்போம். கோட் ப்ரொமோஷனுக்கு அது எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க.
ஸோ இதில் வந்து கிட்டு வந்து அதில் ஒன் ஆஃப் த டூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கிட்டு வந்து ரெப்பாசிட்டி, அது வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் கோட்ஸ் எல்லாமே பண்ணும். ஸோ சிலினியம் வந்து ஆட்டோமேட்டட் டெஸ்டிங் டூலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சோனார் கியூப் வந்து மெஷர்ஸ் குவாலிட்டி. ஸோ எந்த அளவுக்கு அது வந்து சக்ஸஸ் ரேட்டாக இருக்குது ஆட்டோமேஷன் டெஸ்டிங்லன்றது நீங்கள் வந்து ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸோ எப்பயும் போல் நம்ம கன்டினியூஸ் இன்டிகிரேஷன் டூல் வந்து ஜென்கின்ஸ் இருக்கும். இது வந்து பைப்லைன் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக எல்லாமே நீங்கள் டெப்ளாய் பண்ண முடியும். ஸோ இந்த பெனிஃபிட்ஸ் ஆஃப் கண்டினியூஸ் டெலிவரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இமீடியட் பக் டிடெக்ஷன் இருக்கும். அண்ட் தென் எவ்வளோ ஆட்டோமேட் சாஃப்ட்வேர் ரிலீஸஸ். ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு டெலிவரி எல்லாமே ஆட்டோமேட் பண்ணி கண்டினியூஸ் டெலிவரி பண்ணிவிட்டு டெப்ளாய் பண்ணிடும். ஸோ அண்ட் தென் வந்து இதனால் உங்களுக்கு என்னென்னா, ஸோ ஆப்ரேஷன்ஸ் அண்ட் தென் டெவலப்பரோட ப்ரொடக்டிவிட்டி வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இதனால் டெவலப்பர்ஸ் வந்து எந்த ஒரு டென்ஷனோ எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ரிலாக்ஸாக அவங்க வந்து கோடு கமிட் பண்ண உடனே எல்லாமே சக்ஸஸாக நீங்கள் செக் பண்ணி பார்த்தா போதும். இதனால் உங்களுக்கு வந்து மேனுவல் எஃபர்ட் வந்து ரொம்ப கம்மியாகும். அண்ட் தென் டெவலப்பர்ஸ் வந்து இது ப்ரொடக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் தென் டெப்ளாயபிள் சிஸ்டம் அட் எனி கிவ் ஒன் பாயிண்ட். ஸோ கண்டினியூஸ் டெலிவரி இருக்கிறனால உங்களோட கோட் வந்து எப்போனாலும் எந்த நேரத்துலனாலும் அந்த கோட் வந்து டெப்ளாய் ஆகும், ப்ரொடக்ஷன்லையோ டெஸ்ட் சர்வர்லையோ இல்லை டெவலப்மெண்ட் சர்வர்லையோ. ஸோ நெக்ஸ்ட் வந்து எவல்யூஷன், ரெக்கார்ட் ஆஃப் எவல்யூஷன் வந்து ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப இன்க்ரீஸடாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிடெக்ட் சிஸ்டம் டெவலப்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் இயர்லியர். ஸோ ஏதாவது டெவலப்மெண்ட்டில் ஏதாவது உங்களை டிடெக்டே பண்ணணும் ப்ராப்ளம்ஸு, இல்லை டிடெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு தெரிய வந்துடும். ஸோ இதனால் உங்களோட கோட் ரிலீஸ் வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே அட் அ டைமே நீங்கள் டிடெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணி திரும்பி நீங்கள் ப்ரொடக்ஷன் மூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் ரெடியூஸ் வந்து ரிஸ்க் ஆஃப் காஸ்ட் அண்ட் தென் ஷெடியூல் அண்ட் பட்ஜெட். ஸோ இதில் டைம் சேவிங் இருக்கும். ஸோ உங்களுக்கு ப்ரொடக்ஷனுக்கு சேவிங் இருக்கும். அண்ட் தென் வந்துட்டு ஒரு ஷெடியூல் பண்ணி வச்சலாம். கண்டினியூஸ் டெலிவரி வந்து நீங்கள் ஷெடியூல் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஸோ அது வந்து காஸ்ட் சேவிங்ஸும் உங்களுக்கு நடக்கும். ஸோ பட்ஜெட் எடுக்குள்ள அவங்க சாஃப்ட் வந்து டெலிவர் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ ரொம்ப டைம் எடுக்காமல். ஸோ நெக்ஸ்ட் வந்து மெஷரபிள் அண்ட் தென் விசிபிலிட்டி, விசிபிள் கோட் குவாலிட்டி. ஸோ உங்களோட கோட் குவாலிட்டி வந்து இதனால் உங்களை ரிவ்யூ பண்ணி பார்க்க முடியும். கோட் குவாலிட்டி எப்படி இருக்குது, கோட் ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குது, எவ்வளோ சக்ஸஸ் ரேட் கொடுக்குது இந்த கோடு, லாஜிக்ஸ் எல்லாமே எப்படி ரன் ஆகுது. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு வந்து கோட் குவாலிட்டியோட உங்களால் கண்டினியூஸாக டெலிவர் பண்ண முடியும் உங்களோட அப்ளிகேஷன் கோட்ஸை. ஸோ இதை ஓவர்வியூ ஆஃப் கண்டினியூஸ் இன்டிகிரேஷன் டெவலப்மெண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ கண்டினியூஸ் இன்டிகிரேஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சேட் ரெபாசிட்டரியில் உங்களோட டெவலப்மெண்ட் கோட் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ இன்டிகிரேஷன் எல்லாமே எப்படி வெரிஃபை பண்ணால் பார்த்தா ஆட்டோமேட்டட் பில்ட் அண்ட் ஆட்டோமேட் டெஸ்ட்லாம் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க இன்டிகிரேஷன் எப்படி நடக்குது, சக்ஸஸ் ஆயிடுச்சா இல்லையான்றது. ஸோ இதில் ஒன் ஆஃப் தி கீ பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஏழில் எரர்ஸ் எல்லாமே உங்களால் ஈஸியாக எரர்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட் அண்ட் கண்டினியூஸ் டெலிவரி வந்து இது வந்து டெவலப்மெண்ட் வந்து பெஸ்ட் ப்ராக்டிஸை டெவலப் பண்ணியிருக்காங்க ஃபார் கீப்பிங் ஒரு அப்ளிகேஷன் டெப்ளாயபிள் அட் எனி பாயிண்ட். ஸோ உங்கள் அப்ளிகேஷன் வந்து எப்போனாலும் எந்த நேரத்துலையும் உங்கள் சேஞ்சஸோட கோட் வந்து டெப்ளாய் பண்ணுறதுக்கு வந்து கண்டினியூஸ் டெலிவரி அண்ட் கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் கண்டினியூஸ் டெலிவரி டெவலப்மெண்ட்டான வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.